வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஆத்மா கதையினுடைய 8வது கதை பகுதி என்னன்னு பார்க்கலாம். பாராகிராஃப் படிச்சுட்டு கதைக்குள்ள போவோம். ஆத்மா வேறு உடம்பு வேறு என்பதற்கு உலகம் முழுக்கவே நிறைய சான்றுகள் இருப்பதாக நம்பிக்கையுடையவர்கள் கூறுகின்றனர். கல்வாரியில் சிலுவையில் அறையப்பெற்ற இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழ பிரிந்து சென்று திரும்ப வந்த ஆன்மாவே காரணம் என்கின்றனர். எவ்வளவோ பேர் சுடுகாட்டில் எரிக்கப்படும் சமயம் பிரிந்து சென்ற உயிர் உடலில் நுழைய பெற்று எழுந்து கொண்டதை சிலர் உதாரணமாக கூறி உடம்பின் மெட்டபாலிச இயக்கத்துக்கு பஞ்சபூத சக்தி காரணமாக இருப்பது போலவே மனதின் ஆத்ம இயக்கத்துக்கு பரமாத்மா எனும் மூலாதார சக்தி காரணமாக உள்ளது என்கின்றனர். ஒரு விளக்குக்குள் இருந்து 100 விளக்குகளை ஏற்ற முடிவது போல பரமாத்மாவிடம் இருந்தே நாம் அனைவரும் வந்துள்ளோம். எனவே ஆத்மா என்பது பரம்பொருள் தொடர்புடைய ஒரு சக்தி அம்சம். அதை மின்காந்த அலை என்றும் இனம் காணமாட்டாத ஒருவித விசை என்றும் எப்படி வேண்டுமானாலும் விளக்கிக் கொள்ளலாம் என்கின்றனர். சரி, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். சென்ற கதை பகுதியில் சரோஜா எப்படி இறந்தா, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கிருஷ்ணன் சொல்லி முடித்தார். கிருஷ்ணனுடைய குடும்பத்தால் சரோஜா குடும்பம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணனுடைய அம்மாவால் தாக்கப்பட்ட சரோஜா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா செத்து போயிருக்கா. சரோஜாவோட அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. இந்த கிருஷ்ணனோட அப்பா ரோஹிணி கூட இருந்துக்கிட்டு இந்த தெய்வநாயகி கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி கிருஷ்ணன் குடும்பத்தில் நடந்தது, கிருஷ்ணன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் இப்போ அம்பேத்கருக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளவுக்கும் காரணமான உங்கள் அம்மா எங்கன்னு கேட்குறான். அவங்க மாடியில் தான் தனியறையில் இருக்காங்க. எங்கள் அப்பா செஞ்ச துரோகம் அவங்களை அப்படியே கட்டி போட்டுருச்சு. அமாவாசைக்கு அமாவாசை நானும் சரோஜாவியால் அவசப்படுறதெல்லாம் பார்த்து அவங்க அப்படியே முடங்கிட்டாங்கன்றாரு கிருஷ்ணன். இந்த அமாவாசை அவஸ்தைக்கு நீங்கள் எப்படியெல்லாம் விடுபட்டுட்டீங்க, அதாவது இந்த சரோஜாவிக்கிட்ட இருந்து தப்பிக்க நீங்கள் எதுவுமே முயற்சி செய்யலான்றதுக்கு, அது எப்படி செய்யாமல் இருப்பேன், பார்க்காத மந்திரவாதி இல்லை, செய்யாத பூஜை இல்லை, கட்டாத ரக்ஷை இல்லைனதும் எதுவுமே பயன் தரலையான்றான். எதுவுமே பயன் தரலை, எந்த மந்திரவாதியாலையும் சரோஜாவோட ஆவியை கட்டுப்படுத்த முடியலைன்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு. சரோஜா ஆவியை கண்ட்ரோல் பண்ண முடியாதது அந்த மந்திரவாதிகளுக்கு கேவலமாக இல்லையான்னு கேட்குறான். அது எப்படி எனக்கு தெரியும், ஒரு மண்டலம் விரதம் இருந்து யாகம் வளர்த்து அந்த யாகத்தில் சுரை குடுக்கை வச்சு வசிய மந்திரம்லாம் சொல்லி சரோஜாவோட ஆவி வரும்பொழுது அந்த ஆவியை இந்த சுரை குடுக்கையில் அடைக்கிறலான்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன், ஆனால் அதுக்கு 50 லட்சம் கேட்டப்போ தான் நான் வாயை பிளந்துட்டேன். அதுக்கு இந்த ஸ்லீப்பிங் டோஸே ஓகேன்ற மாதிரி ஆகிடுச்சுன்றாரு கிருஷ்ணன். அப்போது இப்படியே இருக்கிறதா உங்கள் என்னமான்றதுக்கு வேற என்ன வழின்னு அவர் கேட்க, அதுவும் சரிதான், இந்த அமாவாசைக்கும் மயக்க ஊசி போட்டுட்டு படுக்க போகிறீங்களான்றதுக்கு ஆமான்றாரு. சரோஜா பிரச்சனையால் தான் நீங்கள் கல்யாணமும் பண்ணிக்கலையான்னு அம்பேத்கர் கேட்கவும் கிருஷ்ணன் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அமைதியாக இருக்காரு. இவனும் கொஞ்சம் கவனிக்கிறான். அதே நேரத்தில் மாடி அறையில் இருந்த இந்த தெய்வநாயகியோட இருமல் சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு கிருஷ்ணன் எழுந்து போக போகிறப்ப நானும் கூட வரலாமான்னு அம்பேத்கர் கேட்குறான். அவர் கொஞ்சம் தயங்கிட்டு சரி வாங்கன்ற மாதிரியான பாவனையோட முன்னோக்கி நடக்கிறாரு. நல்ல பெருமாளும் அம்பேத்கரும் பின்னாடியே நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த ரூம் கிட்ட போக போக சத்தம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு ஸ்மெல்லும் வருது. உள்ளே அந்த கதவை ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் வெளிச்சமும் கொஞ்சம் இருட்டுமாக ஒரு அந்தகார நிலையில் இருக்குது. உள்ளே வந்து அம்பேத்கர் பார்க்குறான். ஜன்னலை ஒட்டி இருக்கிற கட்டிலில் தெய்வநாயகி இருக்காங்க. அதே அறையில் அவங்களுடைய ஒரு கம்பீரமான ஃபோட்டோ ஒன்று இருக்குது. நல்லா பட்டுப்படவை, வைர மூக்குத்தி, அலங்காரமான கொண்டைன்னு போட்டு பார்க்கவே ராணி மாதிரி இருக்காங்க. ஆனால் அதே தெய்வநாயகி தான் இப்போ நெருப்பில் காட்டின வெத்தலை மாதிரி அப்படியே சோர்ந்து போய் படுத்திருக்காங்க. கிருஷ்ணன் அங்கே இருந்த டேபிளில் இருந்து இருமல் மருந்து எடுத்து அதை அவங்க அம்மாவை கொடுக்கறதுக்காக கிட்ட போகிறாரு. ஆனால் தெய்வநாயகி முகத்தை திருப்பிக்கிறாங்க. அம்மா என்னம்மா இது, கூடிமான்றாரு. முடியாதுடா, என் அந்த சிரிக்கையை கூட்டிகிட்டு வந்து என் முன்னால் நிறுத்துறேன்னு சொல்லுன்றதுக்கு, சரிம்மா செய்கிறேன், இப்போ நீ இதை கூடின்றாரு கிருஷ்ணன். சத்தியம் பண்ண, சத்தியம் பண்ணுன்றாங்க. சரின்னு தான் சொல்கிறேன்றாரு. பல வருஷமாக இதையே தானே சொல்கிற, ஆனால் அவளும் வரல, உங்கள் அப்பனும் வரல. அம்மா அந்த மனுஷன் சாகலையா, இன்னும் உயிரோடு தான் இருக்கானா, அந்த துரோகி பற்றி கேட்டால் நீ ஏன்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, எனக்கு தெரியாமல் உங்கள் அப்பாவை நீ பார்க்குறியானதும், ஐயோ அம்மா மருந்தை குடிச்சிட்டு பேசாமல் படு, நடமாட முடியாதப்பவே உனக்கு இவ்வளவு வாய், இன்னும் நீ பழையபடி தெம்போடு இருந்தால் அவ்வளவுதான்ட்டு கோபமாக மருந்தங்கின பக்கத்துலேயே வச்சுட்டு வேகமாக இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நல்ல பெருமாளும் அம்பேத்கரும் அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. ஹாலுக்கு வந்த கிருஷ்ணன் அதுக்கப்புறம் அம்பேத்கரை பார்த்த பார்வையே ஒரு மாதிரி இருக்குது. என்ன தம்பி, என் அம்மா உங்களை ரொம்ப பாதிச்சிட்டாங்களான்றதுக்கு, ஆமாம் அவங்க உடம்புக்கு என்னன்னு கேட்குறான் அம்பேத்கர். வயசாகிட்டதால் தள்ளாமல், அப்புறம் எப்பவும் டென்ஷனோடையே இருந்ததால் கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி பனிக்காலங்களில் இருமலும் சளியும் சேர்ந்து கொன்றாரு கிருஷ்ணன். உங்கள் அம்மா மனசில் உங்கள் அப்பாவோட துரோகம் அப்படியே ஆழமாக பதிவாகிருக்கு.
அவங்க மனசு கொஞ்சம் கூட சமாதானமாகலங்கிறது அவங்க பேச்சிலேயே நல்லா தெரியுதுன்னு சொல்ல, ஆமாம் சார், அம்மா சின்ன பிள்ளையிலேயே ஒரு மாதிரி தான். தான் நினச்சதுக்கு நேர்மாறாக எது நடந்தாலும் அவங்களால தாங்கிக்க முடியாது. அதே போல் அவங்களுக்கு மிஞ்சி யாருமே இருக்கக்கூடாதுங்கிறதும் அவங்க எண்ணம். உதாரணமாக எங்கள் சித்தியோ இல்லை அத்தையோ புதுசாக ஒரு வீடோ இல்லை காரோ வாங்கினா கூட போதும், அம்மா அப்பாவை போட்டு வாட்டி எடுத்து பதிலுக்கு ஒன்று வாங்கிடுவாங்க. இதனால தான் அப்பாவும் சரோஜாவோட அத்தைக்கிட்ட அப்படியே ஒன்றிட்டாங்கன்னு கிருஷ்ணன் சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அம்பேத்கருக்கு அவன் மனசுக்குள்ளே இருந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அப்புறம் தம்பி, என் கல்யாணம் பற்றி கேட்டிங்களே அப்படின்னு அம்பேத்கர் முதல்ல கேட்டான்ல, சரோஜா பிரச்சனையால் தான் வேற கல்யாணம் பண்ணிக்கலையான்னு. அதை வந்து இப்போ கிருஷ்ணன் கேட்கவும், ஆமாம் ஆமாம், என் கேள்விகள்லையே அது ஒரு முக்கியமான கேள்வின்றான் அம்பேத்கர். நானும் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். முதல்ல எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கவே முன் வரலை. ஏன்னா அப்பா சின்ன வீட்டோடு இருக்கிற விஷயம் ஒரு பக்கம், சரோஜா அப்பா இன்னொரு பக்கமாக இருந்து நான் எங்கேயாவது பொண்ணு பார்க்க போனால் அந்த வீட்டுக்கே ஃபோன் பண்ணி எதையாவது சொல்லி தடுத்து நிறுத்திடுவாங்க. அப்படியும் என்னை அனுசியான ஒரு ஏழை பொண்ணு துணிச்சலாக கட்டிக்க முன் வந்தா எங்கள் வாழ்க்கையும் நல்ல விதமாக தொடங்கினுச்சு. ஆனால் அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாகிறாரு அம்பேத்கர் கிட்ட ஆர்வம் அதிகமாகுது. ஆனால் என்னாச்சு சாருன்றான், கல்யாணத்துக்கு பிறகு வந்த அமாவாசை ராத்திரி நான் மயக்க ஊசி போட்டுக்க போனேன், அனுசியா தடுத்தா, அந்த சரோஜாவி வரட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு என் கூடவே இருந்தா அப்படின்னு மறுபடியும் இவர் அமைதியாகிறாரு. கமான் சார், அப்புறம் என்னாச்சுன்றான். என்ன ஆகும், சரோஜாவோட ஆவி அவளை பிடிச்சி எரிஞ்சிடுச்சு. அவள் துரத்துன துரத்தல்ல ஜன்னல் வழியாக மாடியில் இருந்து குதிச்சு மண்டை உடஞ்சி அவள் செத்து போனது தான் மிச்சோன்னு சொன்னதோட அந்த அனுஷியா நினைப்பா அப்படியே கண்களில் கண்ணீர் வருது கிருஷ்ணனுக்கு. நல்ல பெருமாள் அம்பேத்கரை பார்க்குறாரு. அந்த பார்வையிலேயே உனக்கு இதிலிருந்து என்ன புரியுது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அம்பேத்கர் மேலே எழுந்திரிக்கிறான், நல்ல பெருமாளும் எழுந்திரிச்சுக்கிறாரு. அம்பேத்கர் கிருஷ்ணனை பார்த்து, அப்போ நான் கிளம்புறேன் சார், வர்ற அமாவாசையை விட்டுடுங்க, அடுத்த அமாவாசைக்கு முதல் நாள் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னதும் கிருஷ்ணன் விரக்தியோடு சிரிக்கிறாரு. அப்புறம் என்ன, நல்ல பெருமாளும் அம்பேத்கரும் அங்கேருந்து கிளம்பி வெளியில் வராங்க. அம்பேத்கர் அவனுடைய பைக்கை நோக்கி தான் போகிறான். என்ன அம்பேத்கர் எதுவுமே பேசாமல் வரன்றதுக்கு, என்ன அங்கிள் என்ன பேசுன்றான். அது சரி, விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிராம சித்தப்பன்னு சொல்லுன்றாரு. அங்கிள், உங்கள் நண்பருடைய வாழ்க்கையில் நேற்றும் சரி இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி பேயோ பிசாசோ ஆவியோ எதுவுமே இல்லைன்றான். அவன் இவ்வளோ தெளிவாக சொல்லியுமா நீ இந்த முடிவில் இருக்குன்னு இவர் கேட்க, ஆமாம் அங்கிள், எனக்கு என்னமோ உங்கள் நண்பருடைய பிரச்சனையை சீக்கிரமாகவே தீர்க்க முடியும்னு தான் தோணுதுன்னு அம்பேத்கர் சொல்ல இவர் எப்படின்னு கேட்குறாரு. வேடிக்கையை பாருங்க, அந்த வார்த்தைகளில் சொல்கிறத விட செஞ்சு காட்டிட்டு பேசுகிறது தான் நல்லதுன்னு தோணுதுனதும் எப்படின்னு அவர் மறுபடியும் கேட்குறாரு. சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும், உங்கள் காதை கொடுங்கன்னு நல்ல பெருமாள் காதில் இவன் ஏதோ விஷயத்த சொல்கிறான். அதையெல்லாம் கேட்ட இவர் கண்ணு அப்படியே பெருசாக முழிக்கிது. என்ன அங்கிள் இந்த உதவியை பண்ணுவீங்களானதும், கண்டிப்பாக பண்ணுறேன். ஆமாம், ஏன் இப்படியெல்லாம் பண்ண சொல்கிறேன்னு நல்ல பெருமாள் கேட்க, இதில் தான் எனக்கு வேண்டிய விடையே இருக்குன்னு சொல்கிறான் அம்பேத்கர். சரி அம்பேத்கர், அடுத்த அமாவாசைக்கு ரெண்டு நாள் முன்னாடியே கிருஷ்ணனை நான் உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன், சரிதானே? நதும் ஓகே அங்கிள். நான் கிருஷ்ணன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் மூணு பேரும் ஏற்காட்டில் இருக்கிற என் ஃப்ரெண்டோட எஸ்டேட் பங்களாவுக்கு போகிறோன்றதுக்கு. அங்கே போய் என்னப்பா பண்ண போகிறோன்னு நல்ல பெருமாள் கேட்குறாரு. அங்கே போய் விஷயத்த சொல்கிறேன்ட்டு சஸ்பென்ஸோடு முடிக்கிறான் அம்பேத்கர். ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கான். அந்த பிளானில் ஒரு பாகம்தான் அடுத்த அமாவாசைக்கு, அதாவது இப்போ கிருஷ்ணன் கிட்ட அவர் கதையெல்லாம் அம்பேத்கர் கேட்குறான்ல, இந்த கதை கேட்டுட்டு வர அமாவாசை இல்லாமல் அடுத்த அமாவாசை, இந்த கதை கேட்டதுலேருந்து வர ரெண்டாவது அமாவாசைக்கு கிருஷ்ணனை ஏற்காடு கூட்டிகிட்டு போய் போகிறாங்க. அங்கே ஏதோ இவன் ஒரு பிளான் வச்சுருக்கான், என்ன பண்ண போகிறான்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த கதை பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.